வணக்கம் பச்சைத்தமிழ நேயர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தி குலசேகர் அவருடைய இரண்டாம் பருவம் பாக்கியராஜ் பருவம். இயக்குனர் பாக்கியராஜ் அவர்களிடம் அவருக்கு ஏற்பட்ட சுவையான அனுபவங்களையும் சுவையான சம்பவங்களையும் நம்மிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். வாருங்கள், அவரை சந்திப்போம். வணக்கம் குலசேகர் அவர்களே. வணக்கம் தோழர் தோழியரே. இரண்டாம் பருவம் இதில் வந்து நம்ம விட்ட இடத்துலருந்தே ஆரம்பிக்கலாம். பாக்கியராஜ் அவரோடான என்னுடைய அனுபவம் தான் பிரதானமாக இந்த இரண்டாம் பருவத்தில் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். ஆனால் நம்ம விட்ட இடம் எங்கே, 16 வயதிலே எனக்குள்ள ஏற்படுத்தின பிரளயம், பரவச பிரளயம். அது அதை வந்து ஆங்கிலத்தில் ரெசனன்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அது அதம் சார்ந்து ஏற்படுத்துகிற ஒரு ரெசனன்ஸ். அது ஏற்படுத்துது அந்த மேஜிக்கை, பலருக்கு ஏற்படுத்தின அந்த மேஜிக் எனக்குள்ளேயும் ஏற்பட்டுச்சு. ஆனாலும் குடும்ப சூழ்நிலை காரணமாக நம்ம பலரும் வழிகாட்டுகிற பாதையில் தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படித்தான் நான் வந்து மதுரை அமெரிக்கன் காலேஜில் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தேன். அதற்கு பிறகு என்னுடைய ஆர்வத்தினால் நான் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமோ இன் ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன்லாம் படித்தேன். நம்ம பண்படுத்திக்கிறதுக்கு வளர்த்துக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு தோணுச்சு. அப்போ என்ன பண்ணேன்னா, இந்த தங்கைகள் திருமணம் இதெல்லாம் ஒரு பக்கம், அதற்கான சேமிப்புகள் அது முன்னெடுப்புகள் இதெல்லாம் வந்து குடும்பத்தாரோடு சேர்ந்து அதை வந்து அரங்கேற்றுகிற ஒரு தருணத்தில் அம்மா அப்பாவுக்கு ஒரு சின்ன சேமிப்பு கொடுக்கறது, பல அனுபவங்களை நான் ஒர்க் பண்ண ஸ்பிக் உர கம்பெனியில் தூத்துக்குடியில் இருந்த அந்த ஸ்பிக் நகரில் இருந்த அங்கே நான் என்னை வந்து பல டைமென்ஷனில் என்னை வளர்த்துக்கிறதுக்கு அந்த சூழல் வந்து எனக்கு ரொம்ப உதவியாக இருந்ததுங்கிறது முழுக்க முழுக்க உண்மை. நம்மளுடைய காதல் வந்து திரைப்படத்துறையில் இருந்தது ஒரு காரணம், கிரியேட்டிவ் ஃபீல்டுக்குள்ளே பயணிக்கணுங்கிறது ஒரு காரணம். இப்போ சினிமாவுக்குள்ளே போகிறதுக்கு நம்ம தலைமுறைகளில் யாருமே திரைப்படத்துறையை சேர்ந்தவங்க இல்லை. இந்த சூழ்நிலையில் நம்ம எப்படி திரைப்படத்துறைக்குள்ளே போக முடியும்? அப்போ நம்மளை கவனிக்க வைக்கிற மாதிரி நம்மக்கிட்ட சில தகுதிகளை வளர்த்துக்கிட்டால் தான் நம்ம வந்து திரைப்படத்துறைக்கு போக முடியும் அப்படிங்கிறதுனால சர்வைவலுக்காக ஸ்பிக் ஃபர்டிலைசர் கம்பெனியில் நம்ம வந்து பணியாற்றிக்கிட்டு, இன்னொரு பக்கத்தில் அங்கே இருக்கிற ஜிம்கானா கிளப்பில் தினம் 2 புக்கு, கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் விடாமல் தினம் 2 புத்தகம், அதுவும் ரஷ்ய இலக்கியிலேருந்து எல்லாமே தரமான இலக்கியங்கள் தான் எனக்கு அங்கே அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்படியாக துவக்கமே அது வரைக்கும் நான் 1 புக்கு கூட படித்தது கிடையாது. விகடன் தான் என்னுடைய சிறுகதைகள் வந்து தொடர்ந்து பிரசுரித்தாங்க. என்னுடைய முதல் கதையும் நன்னஞ்சைங்கிற கதையை விகடன் தான் பிரசுரித்தாங்க. தொடர்ந்து விகடனில் எழுதினேன் கிட்டத்தட்ட 2000களுக்குள்ளே, இதெல்லாம் 90களிலிருந்து 2000களுக்குள்ளே. இந்த காலகட்டத்தில் நான் வந்து தமிழில் இருக்கிற அத்தனை வணிக சிறு பத்திரிகைகளில் என்னுடைய சிறுகதைகள் பிரசுரமாயிருக்கு. ஆனால் அது எல்லாமே வந்து கவிஞர் மீரா என்னுடைய பெறாத தந்தைன்னு அவரை நான் எப்பயுமே சொல்வேன். அந்தளவுக்கு என் மேலே பிரியம் உள்ளவர். அவர் இறக்கிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி கூட என்னை என் மேலே அவ்வளவு பாசத்தோடு எனக்கு அவர் எழுதிய கடிதங்கள் எல்லாம் இப்போ என்கிட்ட பத்திரமா இருக்குது. அது மட்டும் இல்லை, அவர் தான் என்னை திரைப்படத்துறையிலையும் சேர்த்து விட்டது. அவர் தான் என்னுடைய சிறுகதை தொகுப்புகளை எல்லாத்தையும் தொகுப்புகளாக அண்ணம் பதிப்பகத்தில் கொண்டு வந்தவர், பிரசுரித்தவர். அப்படியாக அந்த புத்தகங்கள் இதற்கிடையில் கண்மணி, சில மாத இதழ்களையும் என்னுடைய நாவல்கள் வெளிவந்தது, இது ராணி, தினத்தந்தி, இந்த மாதிரியான பத்திரிகைகளையும் என்னுடைய 30க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை நண்பர் சிவகுமார் அவர் எனக்கு அப்போ 22 வயதுலேருந்தே எங்களுக்கு பழக்கம் உண்டு. அவர் வந்து அவர் மூலமாக நிறைய சிறுகதைகள் வந்து நான் எழுதினேன். அதெல்லாம் வந்து அவர் ராணியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் அப்போது. அதனால் ராணி குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பத்திரிகைகள்லையும் என்னுடைய சிறுகதைகளை அவர் போட்டுகிட்டே இருப்பார், நான் எழுதிக்கிட்டே இருப்பேன். இன்னொரு பக்கம் அவர் அறிமுகப்படுத்தி தான் வந்து கருணாகராஜன மூலமாக எனக்கு வந்து கண்மணியில் வந்து அந்த என்னுடைய நாவல் வந்து தேர்வானது. அதற்கப்புறம் கண்மணியில் கருணாகராஜன் அவர் வந்து என்னை வந்து ராமச்சந்திராதித்தன்கிட்ட நேரடியாக கூப்பிட்டு போய், இவருடைய இது வந்து முதலாக 1 லட்சம் பிரதியை தாண்டி விற்றுருக்கு, அதுக்கு முன்னாடி 90,000 பிரதியை தொட்டிருந்த கண்மணி இப்போ அப்படி விற்றுருக்குன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு ஹானர் பண்ணாங்க. ராமச்சந்திராதித்தன் அவர் ஐயா வந்து தொடர்ந்து என்னை எழுத சொன்னார்.
நான் வந்து என் மனசுக்குள்ளே தொடர்ந்து எழுதுறதெல்லாம் என் திட்டம் இல்லை, திரைப்படத்துறைக்கு போகிறது என் திட்டம். அதற்கு இதெல்லாம் வந்து எனக்கான ஒரு படிக்கட்டுகள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ட்ரம்ப் கார்ட்ஸ்ன்னு நினச்சிக்கிட்டு நான் ஆனாலும் நான் ஒரு 7-8 நாவல் அதுக்கும் எழுதினேன். அப்போ வந்து அவர் தான் வந்து பாக்யராஜ் சார்கிட்ட என்னை சேர்த்து விடுறதுக்கு என்னை என்ன பண்ணார்னா, அவருடைய நண்பர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான்கிட்ட என்னை அனுப்புகிறார். அவர் 10 நாள் அவருக்கு தீவிரமாக என் கூட உரையாடி எனக்கு உண்மையாகவே சினிமா மேலே ஒரு இன்டெப்த் லவ் இருக்குது, ஒரு சின்சியரான அட்டம் பண்ண விரும்புகிற ஆளுன்றதை புரிஞ்சுக்கிட்ட பிறகு அப்போ பாக்யராஜ் சாருடைய பாக்கியா பத்திரிகையில் அவர் தொடர் எழுதிட்டு இருந்தார். அதனால் பாக்யராஜ் சார்கிட்ட போய் என்னை சேர்த்து விட்டார். இது மிகுந்த தற்செயல். நான் என்னை பரவசப்படுத்தின 16 வயது நிலையில் பாக்யராஜ் சார் வந்து உதவி இயக்குனர். இப்போ அந்த பாக்யராஜ் சார் வந்து கொடிகட்டி பறந்துட்டுருக்காரு, அவர்கிட்ட நான் உதவிக்கு நான் போய் சேர்றேன், என்னுடைய புத்தகங்கள்லாம் பார்க்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு வந்து அப்படி நிமிந்து பார்த்துட்டு, இவ்வளோ புத்தகங்கள் எழுதியிருக்கிறீங்க, இதை தாண்டி நான் உங்களை வந்து இன்டர்வியூ பண்ணி செலக்ட் பண்ணணுமா, நீங்கள் ஈவினிங்கே வந்து ஜாயின் பண்ணிடுங்க அப்படி சொன்னார். ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சி. அவர் பல இன்ப அதிர்ச்சிகள் பலருக்கும் கொடுத்துட்டே இருப்பார். எழுத்தாளர் பட்டுக்கோட்டை பிரபாகர் நண்பர் பிரசன்னா, அவர் குமுதத்தில் 10 ஆண்டுகள் மாலன் எல்லோரும் கூட மாலன் கூட ஒர்க் பண்ணவர். அப்புறம் நான் குலசேகர், நாங்கள் 3 பேரும் தான் வந்து டைரெக்டாக போன உடனே கதவு திறந்தது. அந்த ஒரு ராஜ மாளிகையினுடைய வசந்த மாளிகையினுடைய கதவு எங்களுக்கு உடனே திறந்தது. நான் வந்து சார்ட்டை இருந்த அந்த 2 ஆண்டுகள் வந்து அவர்கிட்ட ஒர்க் பண்ண அந்த 3 படங்கள் வந்து எனக்கு மிகப்பெரிய அனுபவம். சில வைத்தியர்கள் இந்த இது குடும்ப ரகசியமாக அதை காப்பாற்றணும், இந்த ரகசியம் இந்த வைத்தியத்தை நம்ம வெளியே இதனுடைய சீக்ரெட்டை சொல்லக்கூடாது, நோ சீக்ரெட். அவர் வந்து ஒரு திறந்த புத்தகம், ஏன்னா ஒவ்வொரு நொடியும் அவருக்குள்ள ஊறிக்கிட்டே இருக்கும் புதுசாக. ஸோ அவருக்கு எல்லையற்ற கிரியேட்டிவிட்டி ஸ்க்ரீன் பிளேயில் வந்துக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு அவர் மடை திறந்த வெள்ளம். அவர் வந்து எதையும் வந்து சட்டர் போட்டு மூடுறதே கிடையாது, எல்லாத்தையும் திறந்து விட்டு அப்படியே அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவர். அதனால் பல இரவுகள் தினந்தினம் டிஸ்கஷன் நடக்கும். ஷூட்டிங் ஒரு குறிப்பிட்ட காலம்தான் நடக்குதுன்னா தினந்தினம் கம்பல்சரியாக டிஸ்கஷன் இருக்கும். ஞானப்பழம் படத்தில் இது பண்ணும்போது உதவிக்குனராக இருக்கும்போது அவர் வந்து அதில் குருவிலேயே விற்கிறவனா என்னை வந்து இது பண்ணார். ஐயோ பார்த்தா நீ ஹீரோ மாதிரி இருக்கிற, குருவிலேயே எப்படி செட் ஆனோன்னு, சார் நான் பண்ணுறேன் சார். சரி அப்படின்னா முடியெல்லாம் கலைச்சிக்க தலையில் ஒரு துணியை ஒரு துண்டை கட்டிக்கோ இது அப்படிலாம் சில டெக்னிக் சொன்னார். என்னை வேற கெட்டப்புக்கு மாத்தினாங்க, அதில் நடித்தேன். ஆசிரியரே சவுண்டே ஒன்றும் தெரியாதுலையே, நீங்க விற்கிற லட்சணம் அப்படி நான் அஸ்தி காட்டுறேன் பாருங்க சார். இது அரசியல் பத்திரிக்கை, இதை ஒரே உதடவை மட்டும் நீங்க படிச்சா போதும். நரம்பு தளர்ச்சி, ஆன்ம குறைவு, சொப்பன கலிதம், இதெல்லாம் நின்னுட்ட சிட்டுக்குருவிலேயும் சாப்பிடுங்க, மறக்காதீங்க சிட்டுக்குருவிலேயும். இந்த சிட்டுக்குருவி சவுண்டுக்கு அந்த வாழைப்பழம் சவுண்ட் எவ்வளவோ பெட்டர். அவர் வந்து எல்லா உதவி இயக்குனர்களையும் ஏதாவது ஒரு காட்சியில் அவங்க பணியாற்ற படத்தில் கட்டாயமாக நடிக்க வைப்பார். அப்படி நடித்த அந்த பாக்கியம் எனக்கும் கிடைச்சது. அது மட்டும் இல்லை, அவர் வந்து டயலாகில் ஒரு ஜாம்பவான், திரைக்கதையில் இந்தியாவின் தந்தைன்னு அவர் சொல்லங்கிற அடையாளத்தை அவர் பெற்றிருந்தாலும் வசனத்தில் அவர் வந்து ஜாம்பவான் தான். ஆனால் வசனத்தை வந்து ஏன்னா அவருடைய ஆதர்சம் வந்து KS கோபாலகிருஷ்ணன், அதில் அந்த பேட்டர்னில் வசனம் தான் ஜீவனோடு இருக்கும். அந்த அதே மாதிரியான வசனத்தை இவரும் கொடுப்பார். இவர் எடிட் பண்ணி ட்ரிம் பண்ண வேண்டியது இருக்கும், அவ்வளோ ஃபுட்டேஜ் வந்துடும். ஆனாலும் உதவிக்குனர்களையும் அவர் ஊக்குவிக்கணுங்கிறதுக்காக பஞ்ச் டைலாக்ஸில் முக்கியமான இடத்துல என்ன வேணுமோ அதை வந்து இதுக்கு ஒரு பஞ்ச் டைலாக் ஒன்று யோசிங்க அப்படி சொல்லுவார். சுகன்யா வந்து நீ வந்து அவர் சொல்கிற வார்த்தையை ரசிக்கிற, அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிற ஜீவனை நான் ரசிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சுகன்யா சொல்கிற மாதிரி நான் ஒன்று எழுதி கொடுத்தேன். அதை அவர் பயன்படுத்திட்டு சொன்னார், நீங்கள் முத முதல் எழுதினால நான் பயன்படுத்துகிறேன், ஆனால் இவ்வளோ கிளாஸாக இல்லாமல் அதை இன்னும் எளிமைப்படுத்தணும் அடுத்தடுத்த இதில் அப்படி சொல்லி கற்றுக் கொடுத்தேன். இந்த திரைக்கதையினுடைய சூட்சமத்தை அவர் கற்றுக் கொடுத்துருக்காரு. அதுதான் உள்ளுக்குள்ளே மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். அந்த ஸ்ட்ரென்த்து அந்த எனர்ஜி வந்து சினிமாவில் எப்பையும் ஜெயிக்கலாம். எப்படிப்பட்ட ஒரு ஸ்கிரிப்டையும் நம்ம வந்து சரியாக எப்படி பண்ணலாம், ஒரு எளிமையான சாதாரண கதையை கூட எப்படி பிரம்மாண்டமான சுவாரஸ்யமான கதையை மாற்றலாங்கிற எல்லாமே அவருடைய திரைக்கதையினுடைய சூட்சமம். அவருடைய ஸ்ட்ரென்த் அவருக்கே தெரியாது, அந்த அளவுக்கு நான் அவருடைய திரைக்கதையினுடைய ஆளுமையை உணர்ந்து வச்சுருக்கேன். எங்க சின்னராசா மாதிரியோ முந்தானை முடிச்சு மாதிரியோலாம் தொட்டுக்கவே முடியாது, சான்ஸ் இல்லை. கம்பிமேல் சாகசம்னு பாக்யராஜ் சாரை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். அவருடைய திரைக்கதையினுடைய சூட்சமங்கள், அவர் எப்படி வெகுஜன மக்களை
ஒட்டுமொத்த மக்களை கவர்றதுக்கான அவர் கையாள்ற உத்திகள் எல்லாம் அந்த கம்பிமேல் சாகசம் புத்தகத்தில் நான் வந்து பதிவு பண்ணியிருக்கேன். அது இந்த வரக்கூடிய புத்தக விழால வெளிவர இருக்குது. பாக்யராசர் துவக்க காலத்தில் திரைப்படத்துறையில் வசனகர்த்தா தூயவன் அவர்கிட்ட காப்பிரைட்டராக இருந்தார். அப்படியே முத்து முத்து எழுதுவார். பாக்யராசருடைய ஸ்ட்ரோக் அவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்கும். இன்டலெக்சுவலாக அந்த 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 இன்டெலிஜென்ஸாக வந்து நம்ம வந்து அதில் ஃபீல் பண்ணலாம் அந்த எழுத்துலையே. ஏன்னா அவர் 16 வயதுலேயில் ஒரு ஸ்கிரிப்ட் தொலைஞ்சு போய் அடியில் போய் ஒரு கட்டுக்கடியில் போய் சொருகிடுச்சு தவறுதலாக. இப்போ ஸ்கிரிப்ட் மிஸ்ஸிங்னு ஆச்சுன்னா டைரக்டர் தெரியக்கூடாது. உடனே மைண்டில் இருந்து அவ்வளவு இதையும் திரும்ப எழுதி அதை வச்சு ஷூட் பண்ணிட்டாங்க. ஷூட் பண்ணி முடித்த பிறகு தான் அந்த ஸ்கிரிப்டே அவர் கண்டுபிடிக்கிறார். இந்த மாதிரிய அளவுக்கு மெமரி பவரோ, மெமரி பவர் சும்மா வர்றதில்லை, அதை புரிதல், அதுக்கு இருக்கக்கூடிய டெடிக்கேஷன், அதுக்கு இருக்கக்கூடிய லவ் பியார், அது வந்து அவருக்கு அந்த சினிமா கூட இருந்ததுனால தான் அவரால் அதை அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அவரால் செய்ய முடிஞ்சது. அப்படிப்பட்ட பாக்யராஜ் சார் காப்பிரைட்டரா தூயவன் சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போது ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு இருந்துச்சுன்னா 3 வேளைக்கு சேர்த்தணும். ஆனால் மனிதன் ஒட்டகம் வந்து 10 நாளைக்கு வேணும் தண்ணியாக இதெல்லாம் உள்ளே சேமிச்சுக்கிற மாதிரி நம்மளால் முடியாது. அந்தந்த வேலைக்கு தானே சாப்பிட முடியும். ஆனால் பாக்யராஜ் சார் என்ன அது தெரியாமல் நமக்கு என்ன தொடர்ந்து சாப்பாடு கிடைக்கும் உத்தரவாதம் கிடையாது. இப்போ லஞ்சு கிடைக்குது. இந்த லஞ்சுக்கு வந்து நம்ம வந்து வயிறு ஃபுல் கட்டு கட்டிட்டோம்னா அன்லிமிட்டெட் மீல்ஸ் அந்த மெஸ்ஸில் போய் சாப்பிட்டா ஃபுல் கட்டு கட்டிட்டா நம்ம பாட்டுக்கு நைட் சாப்பாடை ஸ்கிப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் கஷ்டத்தை வந்து ஒரு பெயினாக பார்க்க மாட்டார், அனுபவமாக தான் பார்ப்பார். அதுதான் அவர்கிட்ட உள்ள கிரேட்னஸ், அதுதான் அவர்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம். அப்படிப்பட்டவர் என்ன பண்ணிட்டார், இது ஒரு காமெடியான நிகழ்ச்சி. அப்படியாக அவர் வந்து தூயவன் சார் சாப்பிட்ற பிராண்டிலேருந்து ஒரு ஸ்பூனு அப்படி எடுத்து ஒரு மூடி எடுத்து அடித்தா நல்லா பசிக்கும் அப்படிலாம் யாரோ சொன்னதை கேட்டுக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு போய் ஃபுல் கட்டு கட்டிட்டார். கட்டிட்டு திரும்பி வரும்போது கேர் ஆகி மயக்கடிச்சு விழுந்தார். பசி மயக்கத்துலேயும் விழுந்திருக்கிறாரு. ஓவராக சாப்பிட்டு நைட்டு சாப்பாடை மிச்சப்படுத்தலான்னு நினச்சும் மயக்கடிச்சு விழுந்திருக்காரு. ஏன் எம்ஜிஆர் அவரை கலை உலக வாரிசு அப்படின்னு சொன்னார்னா அதற்கு பின்னாடி இவருடைய பாணி வேற அவருடைய பாணி வேற. இருந்தால் கூட சில ஆதாரமான குணங்கள் எம்ஜிஆர்கிட்ட உள்ள குணங்கள் உண்டு. இவர் தீவிர எம்ஜிஆர் ரசிகர் ஒன்று. ரெண்டாவது இப்போ நாங்கள்லாம் வந்து எடிட்டிங் போயிட்டுருக்கோம். அப்போ வந்து மிஸ்டர் பேச்சாரா நம்ம வீட்டில் விசேஷங்க படத்தோட ஹிந்தி வெர்ஷன் அனுபவம் கர், ஸ்ரீதேவி, அனில் கபூர் இவங்கெல்லாம் நடித்த படம் அதில் வந்து எடிட் போயிட்டுருக்கோம். நாங்கள் வந்து அப்படியே அவர் மார்க் கொடுக்குற இடம் தான் நாங்கள் ரசித்து பார்த்துட்ருப்போம். எடிட்டர் எஸ்எம்வி சுப்பண்ணு அவர் வந்து அப்படி பயந்துக்கினு அவர் கூட உட்காந்துக்கிட்டு சின்சியராக, ஏன்னா கண்குத்தி பாம்பு மாதிரி இருக்கணும், இல்லைன்னா அவருடைய மைண்டில் ஓடுறதை கேட்ச் பண்ணுற கஷ்டம். நாங்கள் வந்து உட்காந்து அந்த வித்தைகளை அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருப்போம். அப்படி நேரம் போகிறது தெரியாது. லஞ்சு அழகாக வந்து கேரியரில் வந்து மெஸ்லேருந்து வந்து டைனிங்கில் இருக்கும். ஆனால் நாங்கள் நேரம் அந்நேரம் இந்த ரசனை இல்லை அவர் இந்த ஒர்க் சுவாரஸ்யத்தில் அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர் திடீர்னு இப்படி திரும்புவார். சாப்பிட்டாங்களா அடிம்பார். இல்லை சார் இந்த இது முடிஞ்ச பிறகு சாப்பிடும். அட பொங்கையா போய் முதல் சாப்பிட்டுவாங்கய்யா. ஒருத்தர் பசியோடு இருக்கிறத அவருக்கு எப்பவுமே அனுமதிக்க மாட்டார். அப்புறம் பணம் சாப்பாடு இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப தாராளமாக இருப்பார், ரொம்ப தாராளமாக இருப்பார். அப்படி தான் வந்து எம்ஜிஆர் எப்படி பசியை அணு அணுவாக அனுபவித்தாரோ அதுபோல் பாக்யராஜ் சார் பசியை அணு அணுவாக ஆரம்ப காலகட்டங்களில் அனுபவிச்சிருக்கார். அந்த அனுபவத்தை காரணமாக பசியினுடைய ருசியும் அதனுடைய வலியும் அவருக்கு தெரியும். அதனால் ஒருத்தரை தன்னை சூழ்ந்து இருக்கிற மனிதர்கள் யாரும் பசியில் இருந்துடக்கூடாதுங்கிறதில் ரொம்ப கவனமாக இருப்பார், துல்லியமாக இருப்பார். ஈவன் அவர் எம்ஜிஆர் கிட்ட இருந்து அவருக்கு அந்த உந்துதல் வந்தது, எம்ஜிஆருக்கு கலைவாணர்கிட்ட இருந்து வந்தது, பாக்யராஜ் சார்கிட்ட இருந்து அதே பண்பை பார்த்திபன் சார்கிட்டையும் நான் பார்த்துருக்கேன். தனா சிட் ஃபண்ட், உங்கள் பணத்தை சேமித்து வைக்க நம்பிக்கையான நேர்மையான ஒரே நிறுவனம் தனா சிட் ஃபண்ட். எம்ஜிஆர் வாயால் தன்னுடைய கலை உலக வாரிசுன்னு சொல்ல வச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. ஸோ இந்த அளவில் பாக்யராஜ் சாருடைய அனுபவத்தை பற்றி நம்ம வந்து இந்த இரண்டாம் பருவத்தில் நாம் நிறைவு செய்யலாம். அடுத்ததாக வந்து நம்ம மூன்றாம் பருவத்தில் வந்து இயக்குனர் ராஜன் சர்மாவோட எனக்கு ஏற்பட்ட அனுபவம், அவர்கிட்ட நான் துணை இயக்குநராக பணியாற்றிய அனுபவத்தை மூன்றாம் பருவத்தில் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். நன்றி.